கணியன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம். அக்டோபர் 13, 2022 விரிவான வானிலை அனுமானம். இதுவரைக்கும் கணியன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த அக்டோபர் மாதத்திற்கான முதல் சுற்று வெப்பச்சலன மழை வரக்கூடிய நாட்களில் எவ்வாறு இருக்கப் போகிறது, அதை சார்ந்து விவசாயிகள் எந்த மாதிரியான திட்டமிடுதல் வேண்டும் என்பது குறித்து விரிவாக பார்ப்போம். தற்போது வானிலை அமைப்பை பார்த்து விடுவோம். கடல் சார்ந்த அலைவான மேடன் ஜூலியன் அலைவு, அதாவது எம்ஜேஓ என்று அழைக்கக்கூடிய மேடன் ஜூலியன் அலைவு, இந்திய பெருங்கடல் பகுதியில் புதிதாக உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள், அதற்கு சாதகமான நிலை உருவாகி வருகிறது. அதே போல இதன் விளைவாக தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடலில் நிலநடுக்கோடு பகுதியில் வந்து மேற்கத்திய காற்று குவிதலின் வேகம் வந்து அதிகமாக காணப்படுகிறது. அந்த வலுவான மேற்கத்திய காற்று குவிதல் நிலநடுக்கோட்டை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் வந்து காணப்பட்டு வருகிறது. இந்த நிலை வந்து வரக்கூடிய நாட்களில் மேலும் அதிகரிக்கும். இந்த மேற்கத்திய காற்று குவிதலின் தீவிரம் வந்து வரக்கூடிய நாட்களில் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவை எடுத்துக்கொண்டால், அதாவது ஆந்திரா, தமிழகம் மற்றும் கேரளா பகுதிகளை எடுத்துக்கொண்டால், வளிமண்டலத்தில் ஒரு நிலையற்ற தன்மை, காற்றின் போக்கில் ஒரு வேக மாறுபாடு மற்றும் நிலையற்ற தன்மை தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த சூழலில் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய நிலையற்ற தன்மை மற்றும் காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் வெப்பச்சலன மழை நாளை முதல் வலுவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றே கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே பரவலாக வெப்பச்சலன இடிமலையை பார்க்க முடிந்தது. நாளை முதல் பார்த்திங்கன்னா, ஒரு வளிமண்டலத்தின் கீழ் அடுக்குகளில் வந்து கீழே காற்று, கிழக்கு காற்றின் வருகையும் அவ்வப்போது தென்படுகிறது. அவ்வப்போது கிழக்கு காற்று வருது, மறுபடி காற்றின் வேகம் வந்து குறைந்து விடுகிறது. இது போன்ற நிலை நிலவுகிறது. இந்த வேக மாறுபாடு காரணமாக நாளை அக்டோபர் 14, 15, 16, 17 ஆகிய 4 நாட்கள் தமிழகத்தில் பரவலாக வெப்பச்சலன மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணுன்னா, பகல் நேரத்தில் வானம் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும். அதிகாலை முதல் பகல் நேரத்தில், அதிகாலை முதல் பிற்பகல் அல்லது மாலைக்கு இடைப்பட்ட நேரம், அதாவது அதிகாலை 4 மணி முதல் மாலை 4 மணிக்கு இடைப்பட்ட நேரங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் போன்ற கடலோர மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம். கடலோர பகுதிகளை விட கடலோரத்தில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் மேற்கு பகுதிகளில் இடிமலை மேகங்கள் உருவாகி உருவாகக்கூடிய இடத்துல வலுவான ஒரு கனமழையை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை இருக்காது. மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் தான் மழை இருக்கும். ஆனால் பெய்யக்கூடிய இடத்துல வலுவான மழையாக பெய்யும். அக்டோபர் 14, 15, 16, 17 ஆகிய 4 நாட்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய கடலோர மாவட்டங்களில் அதிகாலை 4 மணி முதல் மாலை 4 மணிக்கு இடைப்பட்ட நேரங்களில் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம். மாவட்டம் முழுவதும் இருக்காது, மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் தான் இருக்கும். குறிப்பாக கடலோர பகுதிகளை விட கடல்லேருந்து மேகம் வந்து மழையை கொடுக்காது, நிலப்பரப்பில் தான் உருவாகும் அப்படிங்கிறதுனால கடல்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் மேற்கு பகுதியில் வந்து இடிமலை மேகங்கள் உருவாக்கி மழையை கொடுக்கும். இந்த மழை பார்த்திங்கன்னா அறுவடை விவசாயிகளுக்கு சற்று பாதிப்பையும் இடையூறையும் கொடுக்கும் வகையில் அமையும். ஏன்னா பகல் நேரத்தில் அமையுது, அதிகாலையிலையோ அல்லது முற்பகல்லையோ அமையும் அப்படிங்கிறதுனால, இருந்தாலும் அறுவடையை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள். தார்பாய் போன்றவற்றை வைத்து கொண்டு முடிந்தளவுக்கு உங்களோட குறுவை அறுவடையை முடிப்பதற்கான வேலைகளில் தொடர்ந்து ஈடுபடுங்க. இந்த மழைப்பொழிவை பொறுத்த மட்டில் 30 முதல் 45 நிமிடங்கள் தான் அதிகபட்சம் நீடிக்கும். சில நேரங்களில் 1 மணி நேரம் வரைக்கும் மழை நீடித்து பெய்யலாம். ஆனால் மழைக்கு முன்பும் பின்பும் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. பிறகு உள் மாவட்டங்கள்னு எடுத்துட்டிங்கன்னா, அதாவது தமிழகத்தின் வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், கொங்கு மாவட்டம், தமிழகத்தின் தெற்கு உள் மாவட்டங்கள்னு அனைத்து உள் மாவட்டங்கள்லையுமே பரவலாக பல இடங்களில் கனமழையும், ஒரு சில இடங்கள்லையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தா, வடக்கு உள் மாவட்டங்களான வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரத்தின் மேற்கு பகுதி, அதே போல் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய வடக்கு உள் மாவட்டங்களில், அதே போல் மத்திய உள் மாவட்டங்களான திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கொங்கு பகுதிகளான கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், திண்டுக்கல், தென் மாவட்டங்களான தேனி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை போன்ற அனைத்து உள் மாவட்டங்களையுமே, தூத்துக்குடி
திருநெல்வேலி உள்ளிட்ட அனைத்து உள் மாவட்டங்கள்லையுமே மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கலாம். இந்த உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கும், ஓரிரு இடங்களில் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம். ஏன்னா வளிமண்டலத்தில் ஒரு காற்றின் போக்கு வந்து நிலையற்ற தன்மையாக இருக்கிறதுனால உருவாகக்கூடிய இடத்துல மலைமேகங்கள் நின்று நீண்ட நேரம் மழையை கொடுக்கும் வகையில் அமையலாம். அதே போல் மழையின் போது இடி மின்னலும் சற்று வலுவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமாக பார்த்தா கடலோர மாவட்டங்களை விட உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவின் தீவிரமும் மழைப்பொழிவின் பரப்பளவும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்காச்சோளம் வெங்காயம் தக்காளி போன்றவை அறுவடை பணிகளில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் சற்று கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தென்னை அதே போல் பாலக்காடு கணவாய் பகுதிகளிலையும் காற்று பகுதிகளிலையும் இடி வெப்பச்சலன இடிமலைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீண்ட நாட்களாகவே பெருமளவிற்கு மழை இல்லை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் காற்று பகுதி. அதே போல் திண்டுக்கல் திருப்பூர் காற்று பகுதிகளில் தான். ஆனால் வரக்கூடிய நாட்களில் இந்த நான்கு நாட்களில் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17-18 வாக்கில் அந்த வலுவான மேற்கத்திய காற்று குவிதல் மற்றும் மேடன் ஜூலியன் அளவின் விளைவாக அந்தமானை ஒட்டிய கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 17-18 வாக்கில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் என வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு வலுப்பெறும் போது இந்த தாழ்வு பகுதி வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா மற்றும் வங்கதேசம் அதாவது வடக்காந்திராவிற்கும் வங்கதேசத்துக்கும் இடைப்பட்ட இடங்களில் கரையை கடப்பதற்கான சூழல் இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 22, 23 அல்லது 21-23 இடைப்பட்ட நாட்களில் தான் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இன்னும் நாட்கள் இருக்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அந்த சலனம் தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகளோ சாத்தியக்கூறுகளோ இல்லை. அந்த புயல் சின்னம் உருவாகி வடக்கே செல்லும் போது தமிழகத்தில் கண்டிப்பாக ஒரு வறண்ட வானிலை நிலவும். அந்த வறண்ட வானிலை கண்டிப்பாக இந்த அறுவடை விவசாயிகளுக்கும் தாளடிக்கு தயாராக இருக்கும் விவசாயிகளுக்கும் பயன்பெறும் வகையில் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இந்த 17 வரைக்கும் இந்த வெப்பச்சலன மழையின் தீவிரம் இருக்கும். அதற்கு அடுத்த நாட்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் பதிவிடுறேன். ஏன்னா இந்த ஒரு நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து வருது. குறிப்பாக இந்த பருவமழை மாறி வடகிழக்கு பருவமழை துவங்க இருப்பதன் காரணமாக கடல் சார்ந்த அமைப்புகள்லையும் வளிமண்டலம் சார்ந்த அமைப்புகள்லையும் நிறைய மாற்றங்கள் நிகழத் தொடங்கியிருக்கு. நமக்கு நீண்ட காலமாகவே மேடன் ஜூலியன் அலைவு புதிதாக உருவாகாமல் இருந்தது தற்போது புதிதாக உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகியிருக்கு. இதன் விளைவாக ஒரு புயல் சின்னமும் வங்கக்கடலில் உருவாகி வடக்கே செல்ல இருக்கிறது. இந்த மாற்றங்கள்லாம் வடகிழக்கு பருவமழையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தொடர்ந்து தரவுகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. அடுத்தடுத்த அறிக்கைகளை வெளியிடுறேன். நன்றி.